இந்தியாவோட பெஸ்ட் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் அப்ஸ்டாக்ஸில் ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு 1 மந்த்துக்கான ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ. வணக்கம். வெள்ளிக்கல்மணிக்கு மார்க்கெட் எப்படி முடிஞ்சிச்சுன்றது பார்க்கலாம். 11,050 அதாவது 244 பாயிண்ட் ப்ளஸில் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 524 பாயிண்ட் ப்ளஸில் 20,982 முடிஞ்சிருக்கு. இது வந்து வெள்ளிக்கிழமைக்கு காலையில் நான் வந்து சொல்லியிருந்தேன், ரேலி வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் 11,060 எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சோ அந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுதான் நடந்திருக்கு. அன்றைக்கி 11,060 ஜோனுக்கு போயிட்டு மறுபடி கீழே வந்திருக்கு மார்க்கெட். சப்போஸ் அந்த 11,060 ஃபஸ்ட் 1 ஹவர் வந்து அபோவ் அதுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னால் இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எது வலிக்கும்னு சொன்னால் 11,180 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த ஜோனில் தான் இருக்குது. வெள்ளிக்கல்மணிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஜராக நிறைய ஷார்ட் கவரிங்ஸ் இருந்துச்சு. வியாழக்கல்மணிக்கு போன மாதத்துக்கான கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, அதில் நிறைய பேர் ஷார்ட் போனாங்க அண்ட் ஷார்ட் கேரி பண்ணிட்டு போனாங்க. அண்ட் வியாழக்கிழமைக்கு யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக வந்துச்சு, அதை பேஸ் பண்ணி ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃப்ளாட் பாசிட்டிவாக வந்துச்சு. பட் இந்தியாவில் வந்து ஷார்ட் கவரிங்கில் நிறைய ஸ்டாக்ஸ் மேலே தூக்குச்சு. நீங்கள் வந்து ஹெவி வெயிட்ஸ் எதுவுமே மூவ் ஆகலை. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வாரமாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பெருசாக சரிஞ்சிச்சோ அந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து 7-10% வந்து மேலே தூக்கியிருக்கு. நீங்கள் இன்ஃப்ராடெல் எடுத்துங்க, ஜி என்டர்டெயின்மெண்ட் எடுத்துங்க, இல்லை ஹெவி வெயிட்ஸ் லைக் ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ பேங்க்கு, இது எல்லாமே வந்து பெரிய லெவலில் வந்து போன வாரம் சரிஞ்சிச்சு. அந்த சரிவுக்கான புல்பேக் ரேலின்னு நம்ம சொல்லலாம், இல்லை ஷார்ட் கவரிங் ரேலின்றது நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த பேசிஸில் தான் வந்து அன்றைக்கி தூக்கியிருக்கு. செக்டர் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் இல்லை எல்லா செக்டருமே வந்து அன்றைக்கி பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எல்லாமே வந்து சூப்பர் பாசிட்டிவில் போயிருந்துச்சு. வியாழக்கிழமைக்கு 1-2 க்ரீனில் இருந்து மீதி எல்லாமே வந்து ரெட்டில் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ரெட்டில் இருக்குது. 1-2 மட்டும்தான் வந்து இன்ஃபேக்ட் எஃப்என்டோ ஸ்டாக்ஸில் வந்து எஸ்பிஐ லைஃப் மட்டும்தான் வந்து ரெட்டில் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. எஸ் பிபிசிஎலும் ஒன்று, அதுவும் ரெட்டில் இருந்துச்சு. அது எல்லாம் 0.2-0.5 அந்த ரேஞ்சில் தான் மைனஸில் இருந்துச்சு. அசோக் லைலேண்ட் அகெயின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா போன வாரம் டெய்லி ஆல்மோஸ்ட் 7% 8% கீழே வந்துச்சு. அது வெள்ளிக்கிழமைக்கு 12.8% அப் ஆயிருக்கு. ஐடிஎஃப்சி பேங்க் ஆகட்டும், இல்லை ஆட்டோ செக்டர்ஸ்லேயே நிறைய ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. பேங்கிங் செக்டர்ஸில் ஹெவி வெயிட்ஸ் வந்து எதுவுமே பெருசாக மூவ் ஆகலை. ஹெவி வெயிட்ஸ்ன்றது கோடெக் பேங்க் ஆகட்டும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பெரிய மூமெண்ட்ஸ் கொடுக்கல. எல்லாமே லெஸ் தென் 1% மூமெண்ட் தான் கொடுத்துருக்கு. எதெல்லாம் அடி வாங்குச்சோ அதெல்லாம் தூக்கியிருக்கு. அதே மாதிரி என்பிஎஃப்சியில் வந்து மணப்புரம் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், முத்தூட் ஃபைனான்ஸ், சோழமண்டலம் இதெல்லாம் வந்து மேலே போயிருக்கு. எஃப்எம்சிஜியில் டாடா கன்சியூமபிள் கன்சியூமர், அதுக்குமா யூபிஎல், மெக்டால்ஸ், மெரிகோ இண்டஸ்ட்ரி இது எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபார்மா சூப்பராக மேலே போயிருக்கு. கிளென்மார்க் ஆகட்டும், பயோகான், சிப்லா இதெல்லாம் மேலே போயிருக்கு. மெட்டல் அகெயின் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டல் அகெயின் வந்து அந்த ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ரேலிக்கு 2 ரீசன், 1 போன வாரம் பூரா வந்து ஷார்ட்டில் இருந்துச்சு, அந்த ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. வெள்ளிக்கிழமைக்கு கோல்டு பற்றி நான் சொல்லியிருந்தப்போ கோல்டு மேலே ரீசண்ட் ஃபாலுக்கு காரணம் வந்து டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆச்சு. டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகும் போதும் டாலருக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன பொருள்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இதே தான் அன்றைக்கி நடந்துச்சு. வெள்ளிக்கிழமைக்கு டாலர் இண்டெக்ஸ் மறுபடி அந்த ரீசன்ட் ஹை புல் பேக் ரேலி முடிச்சுட்டு மறுபடி கீழே சரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த சரிவில் தான் மெட்டல் செக்டர்ஸ் எல்லாமே வந்து மறுபடி பாசிட்டிவாக வந்திருக்கு.
இது வந்து இன்டர்னல் ஸ்ட்ரென்த் கிடையாது, இது வந்து டாலர் வீக் ஆனனால இது வந்து ஸ்ட்ரென்த்து. எஃப்அண்டோ ஸ்டாக்ஸில் வந்து நிறையா நியூ லாங் பில்டப் ஆயிருக்கு, பட் இது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள் இந்த ஸ்டேஜில் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை மிட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ. இது வந்து ஒரு புல் பேக் ரேலியாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெள்ளிக்கிழமைக்கு நடந்ததில் ஆல்மோஸ்ட் 40% 50% வந்து லாங் பில்டப் ஆயிருக்கு, அண்ட் ஆல்மோஸ்ட் மீதி இருக்கிற 40-50% வந்து ஷார்ட் கவரிங்கில் தான் வந்திருக்கு. எக்ஸப்ட் ஃபார் மூணு ஸ்டாக்கு, யூபிஎல், பிபிசிஎல் அண்ட் எஸ்பிஐ லைஃப், இந்த மூணு மட்டும்தான் வந்து ஷார்ட் பில்டப் ஆயிருக்கு, பட் பெரிய ஷார்ட் பில்டப் ஆகல எக்ஸப்ட் ஃபார் எஸ்பிஐ லைஃப். வெள்ளிக்கிழமைக்கு யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 360 பாயிண்ட் ப்ளஸில் டவ் ஜோன்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் எஸ்எம்பி 500 ஆல்மோஸ்ட் 1.5% ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. பட் கோல்டை பொறுத்த வரைக்கும் மோர் ஃப்ளாட்டிஷாக தான் இருந்துச்சு. டாலர் டேர்ம்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு, அதாவது 1,865 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. சில்வரை பொறுத்த வரைக்கும் அதே அந்த 23 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஒன்றும் பெரிய மூமெண்ட்ஸ் இல்லை கோல்டையும் சரி சில்வரையும் சரி. ஸோ கோல்ட் சில்வர் வந்து பெரிய மூமெண்ட்ஸ் இன்றைக்கி மத்தியானம் 12 மேலே மேபி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, மற்றபடி ஒரு பெரிய மூமெண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. அண்ட் ருபி டேர்ம்ஸில் நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் கோல்டு வந்து 4,967 வந்து ஃப்ரைடே அன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து 24-carat ஹோல்சேல் மார்க்கெட் ரேட்டு. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 59,000 பர் கேஜியில் கடைசியாக ட்ரேட் ஆயிருக்கு. காலையில் 6:30 மணி பிரகாரம் நிலவரம் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஒரு பெரிய மூமெண்ட்ஸில் சின்ன மூமெண்ட்ஸ் கூட கிடையாது, எல்லாம் 0.1-0.2% மூமெண்ட்டில் தான் இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இன்னும் ஆரம்பிக்கல. அண்ட் ஸோ மோஸ்ட்டாக இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டிஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஞாபகம் வச்சுங்க, இந்த ரேலி அதாவது 10,800 சப்போர்ட் எடுத்து அது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோன், இந்த சப்போர்ட் ஜோனை உடச்சிச்சினால் பெருசாக கீழே சரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் இந்த இதில் வந்து மேலே போகிறது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் ஏ ஷார்ட் கவரிங், இல்லை இது வந்து ஷார்ட் டேர்ம் ரேலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இன்னொன்று விதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ் எலெக்ஷன் இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 32 இருக்குது, 35 இருக்குது. ஸோ அதனால் யூஎஸில் வந்து எலெக்ஷன் ஒட்டிய ரேலி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதனால் மற்ற ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ரேலியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. நிஃப்டியோட மேக்ஸ் பெயின் ஜோன் வந்து 11,000 இருக்குது, அண்ட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காலை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆகி கிடக்குது. 11,000 இருக்குது, 11,100 இருக்குது, 11,200-11,300 அதை விட்டால் 11,500 தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது காலை பொறுத்த வரைக்கும். புட்டை பொறுத்த வரைக்கும் 11,000 நிறைய புட் பில்டப் ஆயிருக்கு, ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 10,900 இருக்குது, 10,800 ஜோன்லேயும் இருக்குது. இதான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிலவரம். எனக்கு தெரிஞ்சு நிஃப்டியில் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இம்மீடியட்டாக கிடையாது, பட் பார்த்து ட்ரேட் பண்ணுறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 20,900 ஜோனில் தான் வந்து மேக்ஸ் பெயின் இருக்குது. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லார்ஜ் கால் பில்டப் ஆகிருக்கிறது வந்து அரவுண்ட் 21,000, ஆனால் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 21,500 ஜோனில் இருக்குது. வேற புட்டை பொறுத்த வரைக்கும் 20,500 ஜோனில் இருக்குது. ஸோ பயங்கர பெரிய ஸ்ப்ரெட். ஞாபகம் வச்சுங்க, நம்ம அக்டோபர் மாதத்துக்கான சீரீஸ் வந்து வெள்ளிக்கிழமை தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல, அண்ட் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்னால் மேலே போயிருக்கு. சில பேர் வந்து இதை வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ வந்து கிளாரிட்டி கிடையாது, இதனால் இன்றைக்கி வந்து ஸ்டாக்கான வாட்ச் லிஸ்ட் நான் கொடுக்க விரும்பலை. ஸோ ட்ரேட் பண்ணும்போதும் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். வரும் காலத்தில் வோலடாலிட்டி இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் வீக்லி சார்ட் அண்ட் டெய்லி சார்ட்டில் வந்து டவுன் சைடு காட்டியிருக்கு. வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வேவ் 4 வந்து மேலே மார்க் பண்ணிவிட்டு கீழே டவுன் சைடு வரதுக்கான சிக்னல்ஸ் காட்டியிருக்கு. அண்ட் டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும்
மேலே வே ஃபைவ் மார்க் பண்ணிவிட்டு வே ஃபோர் கீழே வந்து வருது கரெக்டிவ் இது. அண்ட் எப்பயுமே இந்த ஏபிசி கரெக்ஷன் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும் ஆஸ் பர் எலியட்ஸ் வேவ். ஸோ ட்ரேட் பண்ணும் போதும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் வருங்காலத்தில் மறுபடியும் நான் சொல்கிறேன், முதல் சொன்ன மாதிரி ஹை வோலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவோட பெஸ்ட் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் அப்ஸ்டாக்ஸில் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு 1 மந்த்துக்கான ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ.